வணக்கம் நேர்களை கட்டிங் மாஸ்டர் இல்லாமல் டைலரிங் தொழில் செய்வதற்கான ஒரு சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் மூலம் குறைந்தபட்சம் ரெண்டு மிஷின்கள் முதல் பத்து மிஷின்கள் வரை வைத்திருப்பவர்கள் இதில் கட்டிங் எடுத்து கட்டிங் மாஸ்டர் இல்லாமல் கட்டிங் செய்து கொடுக்க முடியும் இந்த சாஃப்ட்வேர் மூலம் ப்ளவுஸ் சுடிதார் பேண்ட் சர்ட்டு அனைத்து மாடல்களையும் கட்டிங் செய்து கொடுக்கலாம் கட்டிங் செய்யும் போதே ஸ்டிச்சிங் எங்கெங்கு செய்ய வேண்டும் என்று மார்க் செய்து வந்துவிடும் ஆம்னேயர்களே கட்டிங் செய்யும் போதே ஸ்டிச்சிங் மார்க்கு வந்துவிடும் கம்ப்யூட்டர் மற்றும் பிரிண்டர் தேவை இந்த சாஃப்ட்வேரினுடைய விலை பார்த்தீர்கள் என்றால் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு சாஃப்ட்வேர் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கொரோனா லாக்டவுன் சீசனை முன்னிட்டு இந்த லாக்டவுனில் பதிவு செய்வர்களுக்கு மட்டும் இருபதனாயிரம் மட்டுமே செலுத்தி மீதத்தை தவணை முறையில் செலுத்தி சாஃப்ட்வேர் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சாஃப்ட்வேரின் உபயோகங்கள் ப்ளவுஸ் சுடிதார் பேண்ட் ஷர்ட்டு வெட்டிங் ட்ரெஸ்ஸு கர்டோரி ப்ளவுஸு பிரின்சஸ் கட்டு போட் நெக்கு க்ளோஸ் நெக்கு எல்லா மாடலும் அனார்கள் ஏமாறலாம் முதல் எல்லா மாடல்களும் கட்டிங் செய்து வாடிக்கையாளர்களுக்கு தைத்து கொடுப்பதற்கான ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி கொடுக்கும் வியாபார உபகரணங்கள் இந்த இருபதனாயிரம் தரீங்க மீ மீத வந்து முப்பது மாதத்துக்கு வந்து மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரத்து ரூபாய் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரத்து ரூபா நீங்கள் வந்து முப்பது இருபது மாதம் கட்டலானீங்க இதை கட்டிட்டு கூட நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கிக்கலாம் நீங்கள் பட் மாதம் ரெண்டாயிரத்து ரூபா இப்போ சின்ன விஷயம் ரொம்ப சின்ன விஷயம் ஏன்னா ஒரு கட்டிங் மாஸ்டருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுத்தீங்க அப்படின்னா ரூபாய் குறைவுலாம் வர மாட்டாங்க மாதம் முப்பதாயிரரூவா கட்டிங் மாஸ்டர் கொடுக்கணும் நான் கேட்குறது மாதம் ரெண்டாயிரத்து ரூபா தான் கேட்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேர் எல்லா மாடலுமே வந்துடும் ப்ளவுஸ் சுடிதார் பேக்கேஜ் சாஃப்ட்வேர் இது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருபதாயிரரூவா நீங்கள் பணம் கட்டணும் பிரிண்ட்ரு வாங்கணும் கம்ப்யூட்டர் வாங்கிக்கணும் இந்த கொரோனா சீன்லேயே உங்களுக்கு ட்ரைனிங் பூரா கொடுத்து முடிச்சுடுவோம் இங்கேருந்து ஆன்லைன்லேயே ரெக்கார்ட் ஆன்லைன்லேயே உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடுவோம் ஆன்லைன்லேயே வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே ட்ரைனிங் கொடுத்துருவோம் எப்படி ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் இந்த ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஷுவலாக வந்து பிரிண்ட்ரு வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் அட்டன் பண்ண போகலாம் கஸ்டமரை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி பத்து வகையான பயிற்சி தரும் பத்து வகையான பயிற்சி என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து அளவு எடுக்கணும் நேரடியாக வந்து கஸ்டமருக்கு அளவு எடுக்கணும் போல் வந்து நீங்கள் அ எடுத்த அளவுகளை எங்களுக்கு அனுப்பிச்சி விடணும் அதில் என்ன தப்பு இருக்குது என்ன ரைட் இருக்குது என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லிடுவோம் அதுமாதிரி அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கணும் பத்து ப்ளவுஸு பத்து சுடிதார் அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கணும் அளவு சுடிதார் அளவு எடுக்கணும் பத்து வாடிக்கையாளருக்கு அளவு எடுக்கணும் பத்து வாடிக்கையாளருக்கு சுடி அளவு எடுக்கணும் இந்த அளவுகளை போகிற வந்து கம்ப்யூட்டரில் போடணும் கம்ப்யூட்டரில் போட்டணும் பிரிண்ட் அவுட் ஓப்பன் ஆகணும் ப்ரிண்ட் அவுட் ஓப்பனாக தான் பார்க்கணும் ப்ரிண்ட் ஓப்பன் ஆகலை அப்படின்னா என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் நாங்கள் இங்கேருந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்குற இருபத்தி ஒரு வகை அளவுகளில் இருபத்தி ஒரு வகை அளவுகளுக்கும் உள்ள பேட்டனை கம்ப்யூட்டர் மூலம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் ப்ரிண்ட் அவுட்டுங்கிறது ட்ராயிங் மட்டும் ஓப்பன் ஆச்சுன்னா போதும் பிரிண்ட் அவுட் வந்து பத்து நாள் கழிச்சு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ராயிங் மட்டும் ஓப்பன் ஆகும் டிராயிங் ஓப்பன் ஆகும்போது அந்த டிராயிங் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆச்சுனால் நீங்கள் சாஃப்ட்வேர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு அர்த்தம் அப்புறம் அந்த பத்து ஒரு அளவுக்கு வந்து ஆர்னரி ப்ளவுஸு ஒரு அளவுக்கு வந்து ட்ரிபிள் டாட் ப்ளவுஸு பட்டி வச்சு இன்னொரு ப்ளவுஸு கட்டோரி ப்ளவுஸு இன்னொன்று ப்ரின்சஸ் கட்டு இன்னொன்று நெக்கு இன்னொன்று ப்ரின்சஸ் கட்டு பேக் பட்டனு இன்னொன்று கட்டோரி பேக் பட்டனு இன்னொன்று க்ளோஸ் நெக்கு இன்னொன்று காலர் நெக்கு இன்னொன்று பெட்டல் ஸ்லீவு இன்னொன்று பப் ஸ்லீவு இன்னொன்று எல்போஸ்லீவு இன்னொன்று த்ரீ ஃபோர் ஸ்லீவு இந்த மாடல் பூரா வந்து மெஷர்மெண்ட்டை ஃபிட் பண்ணி டிராயிங் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணி ட்ராயிங் ஓப்பன் ஆகுதா கரெக்டாக கரெக்டாக ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் அதே போல் சுடிதாரில் ப்ரின்சஸ் கட்டு காலர் சுடிதார் அனார்கழி அம்பர்லா ஏக்கட் எம்பர்லா போட் நெக்கு கீழே வந்து அவன் ஆப்பிள் கட்டு இதெல்லாம் ஓப்பன் ஆக தான் பார்க்கணும் அப்புறம் நெக்கு மாடல் கொடுத்துருக்கோம் நாங்கள் அதில் அதில் ஒரு இருபது மாடல் நெக்கை ஓப்பன் தான் பார்க்கணும் பேக் நெக் ரவுண்டு ஸ்கொயரு இதெல்லாம் ஓப்பனாக தான் பார்க்கணும் அப்புறம் பெட்டல் ஸ்லீவு பப் ஸ்லீவு இதெல்லாம் வந்து ஓப்பன் இதெல்லாம் பத்து நாள் பதினஞ்சு நாள் ட்ரைனிங் இந்த கொரோனா பீரியடில் வந்து இந்த ட்ரைனிங்கை பூலாக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கஸ்டமருக்கு முடிஞ்சொன்ன லாக்டவுன் முடிஞ்சொன்னே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அதை கொண்டு போகலாம் நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி நம்பர் ரெண்டு பயிற்சி நம்பர் ஒன்று ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருக்க நோட்ஸை படிச்சுட்டு கொடுத்துருக்கப்படி அளவு எடுக்கணும் குறைஞ்சது பத்து வாடிக்கையாளர்களுக்கு அளவு எடுக்கணும் ரெண்டாவது பத்து வாடிக்கையாளர்கள் அளவு துணியை வாங்கி அளவு எடுக்கணும் ப்ளவுஸு அப்புறம் பத்து வாடிக்கையாளருக்கு சுடி அளவு எடுக்கணும் அப்புறம் பத்து வாடிக்கையாளர்களுக்கு சுடிதாரை வாங்கி அளவு எடுக்கணும் சுடிதார் துணி தான் அளவு எடுக்கணும் அப்புறம் எல்லா அளவுகளுக்கும் எல்லா மாடலும் ஓப்பன் ஆகுதானு பார்க்கணும் இதுக்கப்புறம் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் நோட்ஸை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பயிற்சி வகை அஞ்சு பக்கம் பதிமூணில் உள்ள அளவுகளை கம்ப்யூட்டர் மூலம் பதிவு செய்து சாதா ப்ளவுஸு பைப்பிங் ப்ளவுஸு இந்த மாடல் கட்டோரி ப்ளவுஸு ப்ரின்சஸ் இதெல்லாம் வருதான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடணும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஆறாவது அதே மாதிரி அளவு நீங்கள் கொடுத்த அளவுகள் பூரா ஓப்பன் ஆகுதா ஓப்பன் ஆகுதுக்கப்புறம் ட்ராயிங் ஏதாவது வளைஞ்சிருக்கா நெலிஞ்சிருக்கா சாஃப்ட்வேர் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்புறம் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் உள்ள அளவுகள் பூரா வந்து எப்படி இருக்குது இந்த மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் கஸ்டமருடைய அளவு ஃபீட் பண்ணுறீங்க அளவு ஃபீட் பண்ணுன்னா சேவ் பண்ணணும் சேவ் எப்படி பண்ணுறது சேவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து க கஸ்டமர் வந்து பழைய ஃபோன் நம்பர் கொடுத்து நான் மறுபடியும் துணி கொடுக்க வந்தாங்கன்னா எப்படி அதை எடுக்கிறது ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது தச்சு கொடுத்ததுக்கப்புறம் அதில் உள்ள மாற்றங்கள் தச்சு கொடுத்ததுக்கப்புறம் அதில் உள்ள மாற்றங்கள் என்னங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதே போல் சொல்லியில் உள்ள பேட்டன் அளவுகளையும் பக்கம் இதில் அந்த பக்கத்தில் இருக்கிற அளவுகளை கம்ப்யூட்டரில் ப்ளீன் பண்ணி ஓப்பன் ஆகுதா கேஷுவல் சொல்லி இதெல்லாம் ஓப்பன் ஆகுதான்ட்டு நல்லா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாடல் அஞ்சாம் நம்பர் நெக்கு இருபதாம் நம்பர் நெக்கு பதினெட்டாம் நம்பர் நெக்கு பத்தொன்பதாம் நம்பர் நெக்கு முப்பதாம் நம்பர் நெக்கு முப்பத்தி ஏழாம் நம்பர் நெக்கு நாற்பதாவது நம்பர் நெக்கு நாற்பத்தி மூணாவது நம்பர் நெக்கு இந்த நெக்கெலாம் எப்படி ஓப்பன் ஆகுது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டிசைன் வைக்கணும் பேக்கில் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு ரவுண்டு ஒரு சுடிதாருக்கு ரவுண்டு ஒரு சுடிதாருக்கு பாவை பா வைக்கணும் பா நெக் மாதிரி வைக்கணும் ஸ்கொயர் நெக் வைக்கணும் இது போன்ற பயிற்சி இந்த பயிற்சி பூரா முடிக்கணும் இந்த பயிற்சி பூரா முடிச்சதுக்கப்புறம் தங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லது சொந்தக்காரங்க இல்லைனா குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு அஞ்சு பேர்த்துக்கு ப்ளவுஸு ஆமாங்க அஞ்சு பேத்துக்கு ப்ளவுஸ் அளவிடுங்க ப்ளவுஸ் அளவு எடுத்தால் அந்த ப்ளவுஸ் அளவு வந்து கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுங்கள் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணால் ட்ராயிங் வரும் அந்த டிராயிங் வந்துன்னா அந்த ட்ராயிங்கை போட்டு கட் பண்ணுங்கள் ட்ராயிங்கை போட்டு கட் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் துணி போடுங்க யார்கிட்டையும் துணி வாங்காதீங்க உங்கள் துணி போடுங்க இல்லைன்னா கம்பெனிலேருந்து துணி தருவாங்க அந்த துணியை வச்சுக்கோங்க அதே போல் வந்து அந்த துணியை தைக்கிறதுக்கு முன்னாடி கஸ்டமர் துணியை துணி அளவெழுத்து தைக்கிறதுக்கு முன்னாடி கம்பெனியிலேருந்து அஞ்சு ப்ளவுஸ் துணி கொடுத்துருப்பாங்க அஞ்சு சாம்பிள் துணி கொடுத்துருப்பாங்க அஞ்சு கட் பண்ண துணி கொடுத்துருப்பாங்க அந்த சாம்பிளுக்கு தகுந்த மாதிரி அந்த துணியை வந்து கட் பண்ண துணியை வந்து தைங்க தைச்சு நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கம்பெனி ப்ளவுஸ் எடுத்து தைச்சு பார்த்ததுக்கப்புறம் இந்த ப்ளவுஸையும் தைச்சு பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அது ஓகே பாருங்கள் இப்போ வந்து கம்பெனியில் கொடுத்த ப்ளவுஸை தைக்கிறீங்க தைக்கும் போதே இந்த கட்டிங் இப்படி தான் வருதுங்கிறது புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் கம்பெனியில் கொடுத்த சாம்பிள் ப்ளவுஸை பாருங்கள் இப்படி தான் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க இப்போ ரெண்டே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ கஸ்டமருக்கு நீங்கள் எடுத்தீங்க அளவு எடுத்தீங்க அந்த ப்ளவுஸை கஸ்டமருக்கு எடுத்த ப்ளவுஸை நீங்கள் வந்து அஞ்சு ப்ளவுஸ் அந்த அஞ்சுக்கு டிஃப்ரெண்ட் கஸ்டமருக்கு எடுத்துருப்பீங்க அந்த கஸ்டமருக்கு மெசர்மெண்ட்டுக்கு ஃபீட் பண்ணுங்க ப்ரிண்ட் அவுட் எடுங்க கட் பண்ணுங்கள் கம்பெனி ப்ளவுஸ் எந்த மெத்தடில் தைச்சிங்களோ அதே மாதிரி தைங்க தைக்கும்போது ஏதாவது டவுட் வந்தால் கம்பெனி ஃபோன் பண்ணுங்கள் கம்பெனி ஃபோன் பண்ணி தெளிவுபடுத்தி தெரிஞ்சுக்குங்க எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோஸ் கூட போட்டிருக்கோம் அளவு எடுக்கிறது போட்டிருக்கோம் துணியில் அளவு எடுக்கிறது போட்டிருக்கோம் கட் பண்ணுறது போட்டிருக்கோம் தைக்கிறது போட்டிருக்கோம் எல்லாமே போட்டிருக்கோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் தைக்க போகிறீங்க தைச்சி கஸ்டமருக்கு கொடுங்க கஸ்டமருக்கு உங்கள் துணியாக இருக்கணும் உங்கள் அக்காதங்கட்சிக்கு கூட நீங்கள் உங்கள் துணியை போட்டு தச்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அவங்கள்ட்ட துணி வாங்காதீங்க தயவு செஞ்சு உங்கள் துணியை போட்டு தைச்சி கொடுங்க அது தைச்சு எதாவது டவுட் இருந்துச்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுங்கள் தெளிவுபடுத்திக்கிங்க அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு போங்க ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் என்னங்கிறது புரிஞ்சுக்குங்க துணி என்னால் புரிஞ்சுக்குங்க துணியோட தன்மை என்னால் புரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு போங்க கன்ஃபியூஷன் இருக்காது நிச்சயமாக வெற்றி பெறலாம் அப்புறம் தைச்சு முடி கஸ்டமருக்கு தைச்சி முடித்ததுக்கப்புறம் உங்கள் கஸ்டமர் உங்கள் கஸ்டமர் உங்களுக்கு தான் கஸ்டமர் தான் அந்த துணியை தைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் செக் பண்ணணும் செக்கிங் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி செக் பண்ணுறது எடுத்த அளவும் செக் பண்ணும்போது அந்த அளவு சரியாக வரணும் சரியாக வந்ததுக்கு தான் கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கணும் கஸ்டமர் துணி வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க செக் பண்ணுறீங்க அவங்க கொடுத்த அளவுக்கு நம்ம ஒழுங்கா ஒழுங்காக தைச்சிருக்கோமா அளவுகள்தான் மாற்றி தைச்சிடமா மாற்றி தைச்சா கஸ்டமர் வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளே நீங்கள் மாற்றி பிரித்து சரி பண்ணணும் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் கஸ்டமர் கொடுக்கணும் கஸ்டமர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கி ஐயோ தப்பாக தைச்சேன்னு சொல்லாதீங்க அதனால் வந்து இந்த முறைப்படி பண்ணுங்கள் அளவுகள் எடுக்கிறீங்க கட் பண்ணுறீங்க தைக்கிறீங்க தைச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணுறீங்க இந்த ட்ரைனிங் பூரா முடிக்கணும் அதுக்கப்புறம் கம்பெனி மூலம் தரப்பட்ட மாதிரி ப்ளவுஸ் மற்றும் மாதிரி சுடியை பார்த்து உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பீஸ்களை தைக்க வேண்டும் ஃபினிஷிங் நன்றாக வரும்போதே ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்து பார்த்து தைக்க வேண்டும் ஏதோ கட் பண்ணியில் தைக்க ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள் தப்பு இல்லாமல் தைங்க இதுவரை உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் வாங்கிய ஐந்து நபர்களுக்கு ப்ளவுஸ் சுடிதாக தைத்து போட்டு பார்க்குறீங்க போட்டு பார்த்ததுக்கப்புறம் இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் வந்துச்சா சரியாக வரலையா தப்பாக தைச்சிருக்கீங்களா சரியாக தைச்சிருக்கீங்களா இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முறைப்படி நீங்கள் வந்து கற்றுக்குங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பயிற்சி வகை ஏழு இப்போது உங்களுக்கு அப்படி தப்பு வந்துச்சுன்னா ப்ளவுஸ் வந்து ஏழு பிரச்சனை வரக்கூடாது சுடில ஏழு பிரச்சனை வரக்கூடாது அப்படி தப்பு வந்துச்சுன்னா சரி பாருங்க சரி பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரையல் பீஸ்லையே இந்த பிரச்சனை இது மாதிரி வந்திருக்கு இந்த பிரச்சனை இது மாதிரி வந்திருக்கு நோட்ஸில் ஒரு நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்குங்க நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுட்டு தவறுகள் வரும்போது மறுபடியும் அந்த நோட்ஸை பிரித்து பாருங்கள் பிரித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியாக வரும் அதே போல் நீங்கள் வந்து எல்லாம் தைச்சுட்டேன் இப்போ கஸ்டமருக்கு கோப்புறேன்னா உங்களுக்கு போர்டு கொடுத்துருக்கோம் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் அதை டிஸ்டிபியூட் பண்ணுங்கள் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த நாளில் ஓப்பன் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரேட்டு எந்தளவு வாங்கினா உங்கள் பகுதியில் என்ன ரேட் வாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதை வாங்குங்க நீங்கள் அதை வாங்கிட்டு அதுக்கு தனியுமே தைச்சி கொடுங்க நீங்கள் ஆமாம் அதுக்கு தனியாக தைச்சி கொடுங்க தைக்கிறதுலருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து டைலரிங் கொடுத்துருங்க எவ்வளோ தையல் கூலி வாங்குறீங்களோ அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் தையல் கொடுத்துருங்க தைக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் தைக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க பத்து பர்சன்ட் நூல்கண்டு கேன்வாஸு இதுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு பர்சன்ட் செலவாகும் பத்து பர்சன்ட் செலவாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் வந்து கொடுத்துருங்க நீங்கள் பத்து பர்சன்ட் எடுத்து மெட்டீரியலுக்குன்னு செலவுக்கு வச்சுக்குங்க பத்து பதினஞ்சு பர்சன்ட் எடுத்து கரண்ட் பில்லு கடை வாடகைக்கு வச்சுக்கோங்க மிச்சம் வந்து ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு மிச்சம் ஆகும் தொழிலை தெளிவு தெளிவாக பண்ணுங்கள் அழகாக பண்ணுங்கள் குழப்பம் இல்லாமல் பண்ணுங்கள் கஸ்டமர் எந்த கஸ்டமர் வந்தாலும் நல்லா தச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுங்க ஜெயிக்கலாம் காசுக்காக தொழில் செய்யாதீங்க தொழிலை செய்யுங்க தெளிவாக காசு தானாக வந்துடும் வாழ்க வளமுடன் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா ஃபோன் பண்ணுங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து பேட்டர்லிட்ட வாங்கலாம்னு சரி பேட்டன் லேசர் லேசர் சாஃப்ட்வேர் வாங்கலாம்னு சரி எதாக இருந்தாலும் இப்போ புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரெலாம் இன்ஸ்டால் பண்ணிடுவோம் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பேமெண்ட் பேலன்ஸ் பேமெண்ட்டை கட்டிவிட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ பயிற்சி இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது பயிற்சியில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு அனுபவம் அழைக்கிறோம் வணக்கம் நேரில்